துர்கா. துர்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க? எங்க இப்ப நீ அவசரமா கிளம்பிட்டு இருக்க? துர்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இதுக்கு மேலே அந்த வீட்டுல இருந்தா அது நல்லா இருக்காது. எனக்கு என்னோட கௌரி பாப்பாவும் என்னோட கௌரி பாப்பாவுக்கும் நானும் போதும்க்கா, நான் கிளம்புறேன். துர்கா, என்ன ஆச்சு உனக்கு? அவசரப்படாம பொறுமையா இப்ப இருக்கியா? நீ முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்லக்கா, என்ன இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இங்க நான் இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறத விட நான் கிளம்புறது நல்லதுக்கா. நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே என்னாலதான் பிரச்சனை. எவ்வளவு சந்தோஷமா இருந்த சின்னையா என்னாலதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாரு. நான் இங்க இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறத விட நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கக்கா. துர்கா, உன் கூட பிறந்த அக்கான்னு என்ன அடிக்கடி சொல்லுவல்ல, இப்ப நான் சொல்றேன், நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும். துர்கா, பிளீஸ் அக்கா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தேனா இந்த குடும்பமே அழிஞ்சிரும், நல்லாவே இருக்காதுன்னு அன்னைக்கு யாரோ ஒரு அகோரி சொன்னான்னு அன்னைக்கு அக்கிலாமா சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிக்கா நான் இங்க இருக்க முடியும்? ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சு ஜெயில உட்காந்து கதறி அழுதுக்கா. துர்கா, நீ இப்ப வரைக்கும் யாரையுமே கஷ்டப்படுத்தல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாரும் தான் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி இருந்தும் கூட நீ இதுவரைக்கும் யாரையும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதுல கோவப்பட்டதும் இல்லை. உன் இடத்துல இவ்வளவு பொறுமையா யாரும் இருக்க மாட்டாங்க துர்கா. அப்படிலாம் இல்லக்கா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல இதெல்லாமே சொல்றீங்க. அப்படி பார்த்தா என்னை விட ரொம்ப பொறுமைசாலி நீங்க தான்க்கா. அக்கா, ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? நான் சின்ன வயசுல இருந்தே என் அம்மா அப்பாவை பார்த்தது இல்லக்கா. ஆனா உங்ககிட்ட நானும் கௌரியும் அந்த தாய் பாசத்தை உணர்ந்தோம். அதான் நானும் சொல்றேன் துர்கா, இந்த வீட்டுல என் மேல பாசம் காட்டுற ஒரே பைத்தியக்காரி நீ மட்டும்தான். அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னப்போ என்னால தாங்க முடியல துர்கா. துர்கா பிளீஸ், இங்க இருந்து போகாத துர்கா. இங்க பாரு, அசோக் ரொம்ப நல்லவன். நான் பேசுறேன் அவன்கிட்ட, நான் சொன்ன அசோக் கண்டிப்பா கேட்பான். அக்கா, சின்னையாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்லவர் தான். கல்யாணங்கிறது ஒருத்தர் மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லக்கா, ரெண்டு மனசும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையல. சின்னையா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மை. ஆசைப்பட்டதுக்கு வேணும்னா நமக்கு உரிமை இருக்குக்கா, ஆனா அதை அனுபவிக்கணும்னா நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். துர்கா, நடந்த எல்லா தப்புக்கும் அசோக் மட்டும்தான் காரணம். அவன் வரட்டும்,
ஏன் இப்படி துர்காவை கண்ணீர் விட வைக்கிறேன்னு நான் கேக்குறேன் துர்கா. அதெல்லாம் வேண்டாங்கா. சின்னையா ரொம்ப நல்லவர், தயவு செஞ்சு அவர் கஷ்டப்படுத்திடாதீங்க. உண்மையாவே அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாம நான் தான் சந்தோஷமா இல்ல. இனிமே சின்னையாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். விட்டு கொடுக்கிறவ நானாவே இருந்துட்டு போயிடுறேன். எப்பவுமே விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க துர்கா. ஆனா உன் விஷயத்துல எல்லாமே தலைகீழா நடக்குது. அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு கடைசியா கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேக்கணும். கேக்கவாக்கா? கேளு துர்கா. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தடவை கூட என் அம்மா மடியில தலை வச்சு தூங்கினதே இல்லை. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு 5 நிமிஷம் உங்க மடியில தலை வச்சு படுக்கட்டுமாக்கா? அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. துர்கா, இந்த ஒரு தடவை நான் சொல்றத எனக்காக கேளு. நேத்து வர நான் இப்பதான் இறந்து போனதா சொல்லி கேஸ் ஆகி அதுலயும் நீ பலியாட ஆகியிருக்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்க. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது துர்கா. இந்த அக்கா நான் உன்னை விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். அக்கா, இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போனா உங்களோட தங்கச்சி துர்கா எங்கேயாவது உயிரோட இருக்கான்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா நான் இதே வீட்டுல இருந்தா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனு சந்தேகம் தான்க்கா. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குலுங்கி குலுங்கி நான் செத்து போயிருவேன்க்கா. எல்லாரும் ஒரு இடத்தை விட்டு கிளம்புறப்ப போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க இனிமே திரும்பி வந்துட கூடாதுங்கிற இடத்தை பார்த்துதான் போறேன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப இங்க இருந்து போறேன்க்கா. பத்திரமா இரு துர்கா.
காலையில இருந்து நான் உன்ன எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஆமா, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. நீங்க எங்க போனீங்க? ஆபத்தான இடத்துக்கு நான் எப்படி நீ உங்களை கூட்டிட்டு போக முடியும்? எனக்கு நடக்கிற பிரச்சனைய நான் தானே பாக்கணும். ஏன் கௌரி பாப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்க முகமே சரியில்லை. என்ன கௌரி பாப்பா சொல்றீங்க? உங்களை விட்டு போன பழைய சக்தியெல்லாம் திரும்பவும் கிடைச்சிருமா? எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் கௌரிமா. அந்த அம்மா சொன்ன மாதிரியே நீ பழைய கௌரியா திரும்பவும் வரணும். இப்போவே நீ கிளம்பி போய் துர்காவை கையோட கூட்டிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பி போ பாப்பா. அப்போதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். துர்காவுக்கு வர ஆபத்தெல்லாம் உங்களால் தடுக்க முடியும். என்ன கௌரி பாப்பா, நான் மூச்சு பிடிக்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த பதிலுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் உங்களை பழைய கௌரியா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அண்ணே, உங்க ஆசை ரொம்ப நியாயமானதுதான். அதை நான் எந்த தப்பும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க சென்றாஸ் அண்ணே. துர்காக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப வரைக்கும் அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேல ஜெயில இருந்து நிரபராதின்னு வெளியில வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னால எப்படின்னு இப்போ துர்காவை கூப்பிட முடியும்? இது என்னடா வம்பா போச்சு? துர்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் வருவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா துர்கா தானே ஓடி வரும். இதானே காலகாலமா நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க பேசுறது என்னமோ எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது கௌரிமா. சென்றாஸ் அண்ணே, இன்னைக்கு காலையில தான் அசோக் சித்தப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது துர்கா இங்க இல்லனா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஏற்கனவே பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் அவளுக்கான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுவும் இந்த நேரத்துல என்னோட சுயநலத்துக்காக அவளை கூப்பிடுறது ரொம்ப தப்பு சென்றா சொன்ன. நீங்க ஏன் கௌரிமா இத சுயநலம்னு நினைக்கிறீங்க? இது ஊரோட பொது நலம். இத மட்டும் போய் நீங்க துர்கா கிட்ட சொன்னீங்கன்னா நீங்களே துர்காவை வர வேணாம்னு சொன்னாலும் துர்கா முதல்ல ஆளா கிளம்பி வந்துடும். நீங்களே வேணா பாருங்க. சென்றாஸ் அண்ணன், எனக்கு துர்காவை பத்தி நல்லா தெரியும். நான் சொன்னா அவ அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துருவா. அதனாலதான் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு அமைதியா நிக்கிறேன். ஏற்கனவே அந்த மாசாணி அம்மா கிட்ட வேண்டும் போது என்னோட வாழ்க்கையில வர எல்லா சந்தோஷத்தையும் என் துர்காக்கு கொடுத்துரு, அவ வாழ்க்கையில வர எல்லா கஷ்டத்தையும் மொத்தமா சேர்த்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்ப நானே போய் எப்படி துர்காவை கூப்பிட முடியும்? கௌரிமா, உங்களை என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. அட போங்க சென்றாஸ் அண்ணன், இப்பெல்லாம் என்னாலேயே என்னை முழுசா புரிஞ்சுக்க முடியல. இவ்ளோ சொல்லியும் என்னை விட்டு போறேன்னு சொல்றிய துர்கா, உன்னு பிரிய மனசே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட என் மேல இம்புட்டு பாசமழை பொழிஞ்சதே இல்ல. அத்த, நீங்க சொன்ன மாதிரியே இந்த துர்கா பெரிய வித்தக்காரி தான். எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுறா. இங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்மள மாதிரி துர்காவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான்.
உனக்கும் எனக்கும் இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை துர்காவுக்கும் இருக்கு. அடேங்கப்பா, கழுதைக்கு பேரு முத்துமாலன் சொன்னா அத நீங்க வேணா ஏத்துக்கங்க. ஆனா அதுக்காக என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னீங்க, இவளும் நானும் இந்த வீட்டுல ஒண்ணா? நீங்களும் நானும் இந்த வீட்டுல ஒண்ணுன்னு சொல்லுங்க, அத நான் ஏத்துக்குவேன். ஆனா அப்பா அம்மா பேரு தெரியாத கண்ட அனாதைங்கெல்லாம் எனக்கு சரிசமம்னு சொல்லாதீங்க. வீணா, நீ ரொம்ப தப்பா பேசுற. பணத்தால ஸ்டேட்டஸ் பாக்குறத விட நல்ல குணத்தால ஸ்டேட்டஸ் பாக்குறது தான் உண்மையான பணக்காரங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லாரையும் விட துர்கா தான் பெரிய பணக்காரி. கிழிச்சா இவ பணக்காரியா? 10 பைசா கூட உதவாத பிச்சைக்காரி. இவளுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கற. அத்தை, அது வந்து வாய மூடு. வர வர என்ன பழக்கம் இது? பெரியவங்க பேசுறப்போ கூட கூட எதிர்த்து பேசிட்டு இருக்க. இப்படிதான் உங்க வீட்டுல உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? அத்தை, தயவு செஞ்சு வளர்ப்ப பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க இப்ப என்ன பார்த்து கேக்குறதெல்லாம் உங்க பையன் அர்ஜுன் கிட்ட போய் கேளுங்க. என்னடி வர வர வாய் ரொம்ப நீளுது? ஏதோ செத்து பொழைச்சு வந்திருக்கியே, போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அக்கா, இங்க இவ்ளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் எப்படி சீன் போட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமா அத்தை, இந்த துர்கா சாதாரணமான ஆள் இல்ல. நம்ம நினைச்சதை விட பெரிய கேடி இவ. உண்மையிலேயே வெக்கோ மானோ சூடு சொரண இதெல்லாம் கொஞ்சமாவது இருந்திருந்தா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் யாருமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் மானம் போயிடுச்சேன்னு தூக்குல தொங்கிருப்பேன். ஐயோ அக்கா, உதாரணத்துக்கு கூட இவ இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவ ஒரு சாக்கடை. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். இதுக்கப்புறமும் இங்க இருந்து உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல என்ன அறியாம நான் ஏதாவது உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தாலும் காயப்படுத்திருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் போயிடுறேன். துர்கா, என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு இவ கூட தான் இருக்கிறது முக்கியம்னா நீயும் இவ கூடவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஏய், எந்த காரணத்தை கொண்டோ மனச மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாம் இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா என் புள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது. இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்த இந்த ஜமீன் குடும்பம் இன்னைக்கு ஒன்னால கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சந்தி சிரிச்சு நிக்கிறோம். ஏ சத்யா, இப்ப உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? இவளே இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கா, அது உனக்கு பொறுக்கலையா? உண்மையிலேயே புத்தி வந்து அவளே இப்ப கிளம்பி போறேங்கிறா. நீ கொண்டதையே பேசி அவளோட மனசை மாத்தி இங்க தங்க வைக்கலான்னு பாக்குறியா? ஏய், கிளம்புறவ சட்டு புட்டுன்னு கிளம்பணும். இப்படி ஹால்ல நின்னுக்கிட்டு நீலி கண்ணீர்லாம் வடிக்க கூடாது.
ஒழுங்கு மரியாதையா பெட்டி படிக்கல எடுத்துட்டு போய்கிட்டே இரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தப்பா பழி போட்டு துர்கா மேல கேஸ் போட்டதுக்கு துர்கா என்னத்த பண்ணுவா? அந்த ஆள் தான் துர்காவுக்கு அவன் ஊர்ல இருந்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போது நீங்க எல்லாரும் எப்படி துர்கா மேல சந்தேகப்பட முடியும்? உங்க ரெண்டு பேர் கிட்டயும் நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், துர்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம்.